வணக்கம். இப்ப நான் யாரை பத்தி பேச போறேன்னா, ஊமைத்துறை அப்படின்றவர் வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வீரபாண்டி கட்டபொம்மனுடைய தம்பி தான் ஊமைத்துறை. இவருடைய பெயர் குமாரசாமி. அப்படியே இவர் ஊமைத்துறை அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, இவரை எதிர்த்து போரிட்ட ஆங்கிலேய தளபதி மேஜர் வெல்ஷினோட குறிப்புல இவர் பேச்சுத்திறன் குன்றியவர் அப்படின்னு, தமிழ்நாட்டார் இவர் பேச்சுத்திறனை பகடி செய்த வண்ணம் இவருக்கு ஊமைத்துறை அப்படின்னு பட்டப்பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பியான ஊமைத்துறை பாளையக்காரர் போர்களில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இருக்காரு. அழகிய வீரபாண்டியபுரம், அதாவது இன்றைய ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊரை ஆட்சி செய்த ஜெகவீர பாண்டியனுடைய அவையில் அமைச்சராக இருந்த கெட்டி பொம்மு, அதாவது கெட்டி பொம்மு அப்படிங்கிறது தெலுங்குல இருந்த ஒரு வார்த்தை. வீரமிக்கவர் அப்படிங்கிற பொருளை உணர்த்துற வகையில் இருந்த இந்த கெட்டி பொம்மு அப்படிங்கிற வார்த்தை நாளடைவில் கட்டபொம்மு அப்படின்னு மாறி பின் தமிழில் கட்டபொம்மன் அப்படின்னு மாறிடுச்சு. பாண்டியனோட மறைவுக்கு பின்னாடி அரச கட்டல ஏறிய கட்டபொம்மன், ஆதி கட்டபொம்மன் அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்டாங்க. ஜெகவீர கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் ஊமைத்துறை. இவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடியிருக்காரு. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனம், அதாவது ஒரு கூட்டு பங்கு நிறுவனம். இது நாளடைவில் ஜான் நிறுவனம் அப்படின்னு அழைக்கப்படுது. முதல் பாளையக்காரர் போரில் இவர் சிறைப்பிடிக்கப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 1801 இவர் சிறையிலிருந்து தப்பி வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊருக்கு 2 கல் தொலைவில் இருந்த ஒரு தரைக்கோட்டை, அதாவது பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை, முதல் பாளையக்காரர் போரில் ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டதாகவும் இது இவர் தப்பி வந்து அதை கட்டி எழுப்பினதாகவும் நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆங்கிலேயர்களை தமிழ் மண்ணிலிருந்து துரத்தியே ஆகணும் அப்படின்னு 1785 1801 ஆயுதங்களை ஏந்தி போராடின மருத சகோதரர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு வெள்ளையர்களை எதிர்த்திருக்காரு. மேலும் வெள்ளையர்களை எதிர்த்த உருவான், தீரன் சின்னமலை, கேரளவர்மா இவங்க எல்லாரும் இருந்த ஒரு பெரும் அணியில் இவரும் இடம்பெற்றிருந்திருக்காரு. 2ஆம் பாளையக்காரர் போரில் இவரோட கோட்டையை ஆங்கிலேயர்கள் வீழ்த்திட்டதுக்கப்புறம் இவரும் மருத சகோதரர்களும் தப்பி வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தங்கியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காளையார் கோவிலையும் வீழ்த்திட்டதுனால 1803 நவம்பர் 16 இவரும் மருத சகோதரர்களையும் தூக்கில போட்டிருக்காங்க. மேலும் நம்மளுக்கு ஊமைத்துறையை பற்றின செய்திகள் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இவர் நட்புணர்வும் மனிதாபிமானமும் கொண்டவர் அப்படிங்கிற ஒரு வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, மருத பாண்டியர், வெள்ளையத்தேவர், தீரன் சின்னமலை, விருப்பாட்ச கோபால நாயக்கர் இவங்க எல்லாரும் இருந்த ஒரு எல்லை தகராறு காரணமாக தன்னுடைய எதிரி பகையாளி அப்படின்னு நினச்ச எட்டயபுரம் பாளையக்காரர் அவங்க எல்லாருமே இவங்க எல்லாரோடையும் நட்பாக பழகினதாக சொல்கிறாங்க. ஆங்கிலேயர் நிறைய பேரை கொண்ட ஊமைத்துறை தாங்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்த ஆங்கிலேயர்களை அரவணைத்து அவங்கள நன்றாக உபசரித்து அனுப்பினதாகவும் ஆங்கிலேயர்கள் ஆவணங்களில் இருக்குது. காலனில் அப்படிங்கிற ஆங்கிலேயர் 1801 தூத்துக்குடி மாவட்ட கம்பெனிக்கு தளபதியாக ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டிருக்கார். அவர் ஒரு நாள் தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஊமைத்துறையுடைய படை வீரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாஞ்சாலக்குறிச்சியில் அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. அவரோட மனைவி தன் கணவனை விடும்படி அழுத ஒரே காரணத்துக்காக ஊமைத்துறை அவரோட வீரவாளியும் பரிசாக கொடுத்து தூத்துக்குடி வரைக்கும் குதிரைகளையும் கூட 2 வீரர்களையும் வழித்துணியாக அனுப்பி வச்சிருக்காரு. இதனால் காலனில் அவரோட கடிதத்தில் ஊமைத்துறை தன்னுடைய நண்பன் அப்படின்னும், அவரோட வீரம், நட்புணர்வு, மனிதாபிமானம் இது எல்லாமே அவரோட கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. நன்றி. வணக்கம்.